உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நாளைக்கு சென்னை புத்தக கண்காட்சியிலே மனநோய் தீர்க்கும் மருந்து என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதற்காகவே நான் இந்த நேரத்தை நான் பயன்படுத்துகிறேன். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழறிவு மணியனை பற்றி சொல்ல வேண்டுமானால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தமிழறிவி என்று அழைக்கப்பட்டு பெயர் பெற்றவர். அவரின் நெடிய அரசியல் வாழ்வில் அவர் மதுவிலக்கு வேண்டி காந்திய மக்கள் இயக்கம் கண்டு சிறப்பான பெரிய அளவிலே அவர் போராட்டங்களை எல்லாம் அவர் நடத்தி இந்த தமிழ் சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பல கட்டங்களிலே அவர் உழைத்து வருபவர். தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை அவர் செய்து வருகிறார். அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி அந்த ஆசிரியர் பணிக்கு சிறப்பு சேர்த்த பெருமகனாக விளங்கி வருகிறார். அதற்கு பிறகு அவர் சட்டங்கள் பயின்று பட்டம் பெற்று அவர் வழக்கறிஞராகவும் பணியாற்றி அனுபவம் பெற்றவர். இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய தலைவர்களோடு பழகும் வாய்ப்புகள் எல்லாம் அவர் பெற்றவர். அந்த அனுபவமறிந்த தலைவர் மிகப்பெரிய தேசிய தலைவர்களோடு அவர் பழகி அவர்களோடு பணியாற்றி இந்த நாட்டினுடைய நலத்திற்காக அவர் தொடர்ந்து உழைத்து வந்த தருணங்கள் எல்லாம் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த விதத்திலே அவர் தேசிய தலைவர்களில் குறிப்பாக ராமகிருஷ்ண கெட்கே, பிபி சிங் போன்ற தலைவர்களோடு அவர் தொடர்பு கொண்டு அவர்களோடு பணியாற்றிய தருணங்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல தமிழகத்தினுடைய தலைவர்களான பா. ராமச்சந்திரன், குமரி அனந்தன், ஐஏ ஜி கே மூப்பனார் அவர்கள் போன்றவர்களோடு அவர் நெருக்கமாக பணியாற்றிய தருணங்கள் எல்லாம் இருந்தன. நமது முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியிலே அவர் திட்டக்குழு உறுப்பினராக பணியாற்றி அந்த நேரத்திலே இலங்கையிலே ஒரு ஆயுத போர் நடந்தது. அந்த போரிலே ஆயுத போரிலே இலங்கையிலே தமிழர்கள் நடத்திய அந்த ஆயுத போரிலே தமிழக அரசு சிறப்பாக செயல்படவில்லை என்று கருதி தன்னுடைய திட்டக்குழு பணியினை அவர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் தொடர்ந்து தன்னுடைய சமுதாய பணியிலே ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கம்பர், பாரதியை மிகப்பெரிய அளவிலே அவர் கற்றுத்தேர்ந்தவர். கண்ணதாசன் கவிதைகளிலே, ஜெயகாந்தன் இலக்கியத்திலே அவர் மிகப்பெரிய அளவிலே ஈர்க்கப்பட்ட ஒரு தலைவராக நம்மிடையே செயல்பட்டு வருகின்றார். தமிழ் சமூகம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு நல்ல தலைமையை பெறவில்லையே என்ற இயக்கத்தில் சிறந்த தலைமையை தமிழகத்திலே உருவாக்க தொடர்ந்து உழைத்து வருபவர் தான் நமது ஐயா தமிழறிவு மணியனவர். அதற்காக காமராஜர் ஆட்சி எங்கள் மூச்சு என்ற தாரக மந்திரத்தோடு காமராஜர் மக்கள் கட்சியை துவங்கி அவர் நடத்தி வருகிறார். தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்றும் புலமையும் பெற்றிருக்கின்ற ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் தனது பேச்சை, தனது எழுத்தை ஒரு தவமாகவே செய்து வருகின்றார். அவர் வழியிலே நாம் நடப்பதற்கு, அவரோடு துணையாக இருப்பதற்கு, அவர் ஆற்றுகின்ற செயல்களிலே நாமும் பங்கெடுத்து கொள்வதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். அப்படி அவர் வழி நடந்து தமிழகம் தலைநிமிர உழைப்போம், தொடர்ந்து உழைப்போம், நாம்
வெற்றிகளை காணுவரை தொடர்ந்து உழைப்போம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விதத்திலே நாளை நடைபெறுகின்ற சென்னை புத்தக கண்காட்சி திடலிலே அவர் ஆற்றியிருக்கின்ற மனநோய் தீர்ப்பு மருந்து என்ற தலைப்பிலே அவர் ஆற்றியிருக்கின்ற அந்த சிறப்பு உரையை நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். வந்து நீங்கள் அதை அந்த தமிழ் அமுதத்தை நீங்கள் பருக வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.